ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் லெவலில் ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து மற்ற ஆப்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ குரோ ஆப் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஏங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மற்ற ஆப்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த ஆப்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து குரோ ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனால ஆக்டிவேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்டு, அதேமாதிரி வந்து 100 ரூபா வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சார்ஜஸ் கொடுக்குறாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ கொடுத்துட்டு அப்புறம் உருவாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து மற்ற ஆப்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ குரோ ஆப்ஸ் வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம், அதில் நான் தெளிவாக காமிக்கிறேன் எப்படிங்கிறத. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் குரோ ஆப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து ப்ரைசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேஷனை முடித்ததுக்கப்புறம் இந்த இதில் போய் பார்க்கலாம் ப்ரைசிங். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில தயக்கம் இருந்துச்சுன்னா இந்த ப்ரைசிங்கில் போய் நீங்கள் வேறு யாரும் குரோ ஆப் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட மொபைலை வாங்கி பாருங்கள். அதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து 0, டிமெட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி 0. ஏஎம்சி சார்ஜஸ், அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து 0. ஈக்குவிட்டி ப்ரோக்கரேஜ் வந்து 20 ரூபா, அப்படி இல்லைன்னா வந்து 0.05. இப்போ வந்து ஒரு ஷேரை வாங்குகிறோம் விற்கிறோன்னா நம்மக்கிட்ட வந்து இதை எடுப்பாங்க. நார்மலாக வந்து மற்ற ஒரு சில ப்ரோக்கரேஜ் சைட்லலாம் பார்த்திங்கன்னா 20 ரூபா தான் எடுப்பாங்க ஸ்டாண்டர்டாக. ஸோ இதில் வந்து எப்படின்னா, அதுக்கு கீழே நம்ம வந்து சின்ன சின்ன ஷேர்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து நம்ம 20 ரூபா கட்டணும்னு இல்லை. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்கில் வந்து 10 ரூபாய் 5 ரூபாய்க்கெலாம் கூட ஷேர் வாங்கி ட்ரை பண்ணுவாங்க. நம்ம கூட வாங்கி நம்ம வந்து ஒரு சில வீடியோஸில் காமிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் வந்து நமக்கு 20 ரூபா எடுத்தாங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்குற ஷேருக்கு 20 ரூபா நம்ம வந்து ப்ரோக்கரேஜ் கட்ட முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, 10 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரோக்கரேஜ் சார்ஜஸாக பர்சன்டேஜ் ஆஃப் 0.05. ஸோ 0.005 வந்து அவங்க வந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜஸாக எடுப்பாங்க. ஸோ இந்த வேல்யூ தான் எடுப்பாங்க, இது வந்து 1 பைசாவுக்கும் கம்மி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து எது கம்மியோ அதை எடுப்பாங்க. ஸோ இது இது மூணு தான் வந்து ஸ்டார்டிங்கில் முக்கியம். இப்போ மற்ற ப்ரோக்கரேஜ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் நிறைய அதை கம்பேர் பண்ணேன். ஸோ ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி டேரிஃப் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த டேரிஃபை முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அமௌண்ட் வரும் போல். இதுவே வந்து குரோவில் வந்து எப்படின்னா, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேஷனை முடித்தோடனே உங்களுக்கு 100 ரூபா வேலெட்டில் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் அந்த வேலெட்டில் வர அமௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி கூட உடனே எடுத்துக்கலாம் வெளியில். பட் இதிலலாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே நீங்கள் காசை கட்டிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு 500 ரூபா வரும். அப்படி இல்லாமல் காசு கட்டாமல் ஓப்பன் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு காசுமே வந்து வராது வேலெட்டில். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஹையர் லெவலில் போகிறவங்க வந்து எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆப்ஸை தேடி போயிடுவாங்க. பெரிய ப்ரோக்கரேஜ் சைட்டு இல்லை டேரெக்டாகவே சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்கிங் சைட்டில் வந்து போயிடுவாங்க. ஐசிஐசிஐ அது மாதிரி இருக்கிறதுல போயிட்டு அவங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதே வந்து பேசிக் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறப்போ வந்து அவங்க ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் போகிறதுக்கே நிறைய யோசிப்பாங்க. ஸோ அந்த டைமில் போயிட்டு ஒரு 500 ரூபாய் கட்டு 1000 ரூபாய் கட்டு அப்படின்னு சொன்னோம்னா முன்னாடிலாம் வந்து அதுதான் பிரச்சனை. அதனால தான் எல்லாராலையுமே ஸ்டார்ட் பண்ண முடியல. இப்போதைக்கு வந்து பேசிக் லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணும், நான் வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு வரவங்க மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண தயங்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பெட்டர் சாய்ஸாக வந்து குரோ இருக்கும். ஏன்னா வந்து அதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஒரு ஆக்டிவேஷனுக்கு எதுக்குமே காசு கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 ரூபாய் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நான் திரும்ப சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் குரோ யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து ஆக்டிவேஷன் பண்ணிங்க. நான் வந்து முன்னாடியே ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணுன்னு. அந்த வீடியோவும் பார்க்கணுன்னா பாருங்கள். இப்போ அதே மாதிரி இந்த இது தான் அப்படி இருக்குன்ட்டு நான் வேறு ஒரு சிலதை வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா 200 ரூபாய் 100 ரூபாய் கேட்டிருக்காங்க. வேறு வந்து இதில் ஒரு சிலதில் பார்த்திங்கன்னா வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து எப்படி எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா 450 ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க. பட் ஆனால் ஸ்டார்டிங்லலாம் எதுவும் கேட்கல. பட் ஆனால் வந்து ஏஎம்சி மட்டும் எடுப்பாங்க போல். அதே மாதிரி இன்னும் ஒரு சில இதில் பார்த்தேன். ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இப்போ நான் குரோவுக்கும் பார்க்குறேன் பாருங்கள். குரோவுக்கு வந்து எதுக்குமே வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து 0.
மற்றபடி வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து வேறு வெப்சைட்லலாம் போய் பார்க்கணும்னு தேவையில்ல. க்ரோக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ரைஸிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதிலே போய் வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ இதுக்கு இது ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போ எப்படி எடுப்பாங்க அப்படின்ட்டு, ப்ரைஸிங்லேயே வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கும் மேலே, ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டு, யூஎஸ் ஸ்டாக்ஸ்னு இருக்கும். ஸோ யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து இன்னுமே வந்து மொபைலில் வியூக்கு வரல. ஸோ இப்போ நீங்கள் வந்து கூகுள் அது மாதிரி இதெல்லாம் வந்து யூஎஸில் இருக்க ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ டெஸ்க்டாப்பில் தான் வந்திருக்கு, அது இன்னும் வந்து நம்ம மொபைல் சைடுக்கு வரல. ஸோ இப்போ அதுக்கு அதை பற்றி பார்க்க வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டை மட்டும் பார்க்கலாம். இப்போ ஸ்டாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அக்கௌண்ட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து மற்ற சைட்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து அவங்க எவ்வளோக்கு வாங்கினாங்க, எவ்வளோக்கு விற்றாங்க, ஸோ எவ்வளோ கமிஷன் போணுச்சுங்கிறத கேட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெலிவரியில் வச்சிட்றேன், ஈக்விட்டி டெலிவரி, ஈக்விட்டி செல்லு, இன்ட்ராடே, ஸோ மூணும் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஈக்விட்டி டெலிவரியில் வச்சிட்றேன். ஸோ அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பை பண்ணுறப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஷேர் டு பை. இப்போ நீங்கள் பை பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 50 ஷேர் வாங்குறீங்க, ப்ரைஸ் வந்து எவ்வளோனா ஒரு ஷேரோட விலை வந்து 5000 ரூபா. ஸோ 50 ஷேரோட விலை 50000 ரூபா. ஸோ டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து 50000 ரூபா உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ ப்ரோக்கரேஜ் சார்ஜ்னு அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மேலே வந்து 20 ரூபாயோ இல்லை 0.05% எது கம்மியோ அதுதான் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அவங்க வந்து அந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் இதை எடுத்துருவாங்க. ஸோ இது மட்டும் தான் வந்து க்ரோ சைட்லேருந்து போகும். மற்றபடி கீழே வந்து ரெகுலேட்டரி சார்ஜஸ் இதெல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக எல்லாத்துக்கும் நம்ம பே பண்ணுறது தான். எஸ்டிடி சார்ஜஸ்னு ஒன்று பே பண்ணுவோம், 0.01%. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ்னு பே பண்ணுவோம், செபி சார்ஜஸ் பே பண்ணுவோம், ஜிஎஸ்டி பே பண்ணுவோம், ஸ்டாம்ப் டியூட்டி, இதெல்லாம் வந்து எல்லா சைட்லேயும் நம்ம ஸ்டாண்டர்டாக பே பண்ணுறது. ஸோ வந்து மேலே இருக்கிறத மட்டும் பார்த்துங்க. ஸோ இதை தவிர நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்குக்கும் வேறு எதுவும் பே பண்ண போகிறது இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த ஏஎம்சி தான் வந்து பெரிய தலைவலியாக இருக்கும், ஏன்னா நம்ம சில பேர் வந்து யூஸே பண்ண மாட்டோம். பட் ஆனால் இயர்லி வந்து சம்டைம்ஸ் நான் இந்த ஒரு வருஷம் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் விட்டுட்டேன்னா இதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து இன்கேஸ் வேறு இதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 250 ரூபா, 300 ரூபா அந்த மாதிரி ஏஎம்சி சார்ஜஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த ஆப்ஷன் இப்போ வரைக்கும் வந்து எந்த காசும் அவங்க எடுக்கல. ஒரு சில இதில் நான் பார்த்தேன் ஃபேக்காக ஒரு சில வீடியோஸில் சொல்கிறாங்க எடுத்தாங்க அப்படின்னு, முன்னாடியே ஸ்டார்டிங்கில் இருந்துச்சான். இப்போதைக்கு வந்து ரீசெண்டாக இப்போது குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷமாக நான் ஒரு வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், 1.5 வருஷமாக இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது இது வரைக்கும். நான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது இன்கேஸ் வந்து ஏஎம்சி எதுவும் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் அவங்க கொண்டு வரதுக்கான பிளான் இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வர போகிறாங்கன்னா இந்த மாதிரி போடுவாங்க, ஏஎம்சின்னு போட்டு லிமிடெட் டைம் ஆஃபர் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க மிஸ் முன்னாடி அலர்ட் பண்ணிவிட்டு தான் கொடுப்பாங்களே தவிர மற்ற எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் இப்போ யூஎஸ் ஸ்டாக்ஸ் நம்ம நார்மல் ஸ்டாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் இது வரைக்குமே வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமாக வந்து நிறைய பேர் பேசிக்கில் தான் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி அதே மாதிரி வந்து நம்ம கமெண்ட்ஸ்லேயும் சரி கேட்குறது, நான் வந்து இப்போ தான் ப்ரோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். இதோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா ஏஎம்சி கிடையாது, ஓப்பனிங்க்கு நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை. அவங்க கொடுக்குற 100 ரூபாயை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா இருங்க, இல்லைன்னா நம்ம அப்படியே விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. வேறு எதாவது டவுட்னா கீழே கமெண்டில் கேளுங்க, நான் நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ 100 ரூபா உங்களுக்கு ஃப்ரீயாக வரும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். பாய்.